இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு ஏலக்காய் 2 கிராம்பு, சின்ன சைஸ் பட்டை, இதெல்லாம் போட்டு வதக்கிடலாம். இதோட வெள்ளைப்பூடு, இஞ்சி, 2 வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன், ஒரு சின்ன சைஸ் இஞ்சி எடுத்திருக்கேன், இதையும் போட்டு வதக்கிடுங்க. அதோட வெங்காயமும் சேர்த்துக்கோங்க, 2 பெரிய வெங்காயம், நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள். இது போட்டு 1 30 செகண்ட் கிண்டிங்கன்னா போதும். தக்காளி வந்து 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வதக்கிடலாம். தக்காளி நல்லா மசையிற வரைக்கும் வதக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு, இதை நைஸாக மிக்சியில் அரைச்சிருங்க. இப்போ 2 பட்டர் எடுத்து சூடு பண்ணிக்கலாம், 20 கிராம் பட்டர். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன், அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் விழுது சேர்க்குறேன், நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது டொமேட்டோ கெச்சப் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன், டொமேட்டோ பேஸ்ட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இப்போ உப்பு சேர்க்குறேன், சீனி 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். சீனி 1/2 ஸ்பூன் சேர்த்தா தான் பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். தண்ணி வேணுங்கிற அளவு சேர்த்துக்குங்க. இது வந்து உப்பு வந்து சரி போடக்கூடாது, கொஞ்சம் குறைச்சி போட்டால் தான் அந்த சீனியோட டேஸ்ட்டு தெரியும். இப்போ மசாலாலாம் நல்லா கொதிச்சிருச்சு, பன்னீர் சேர்க்குறேன், 200 கிராம் பன்னீர். இப்போ எதுவும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை, ஃபுட் கலர்லாம் சேர்க்கலை. இப்போ கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கலாம். கஸ்தூரி மெத்தி இது, அது கொஞ்சம் சேர்த்துருங்க. இப்போ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.